ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம் லஹு இல்லா ஸியாம், ஆதமுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவருக்குரியதுதான், அவர்களுக்குரியதுதான், இல்லா ஸியாம், நோன்பை தவிர. ஏன்? ஃபஇன்னஹு லி வ அன அஜ்ஸி பி, அல்லாஹு அக்பர், அது என்னுடையது, அதனுடைய கூலியை நான் தான் கொடுப்பேன். தொழுகைக்கு, ஃபர்தான தொழுகைக்கு ஒரு கூலி இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு அதற்கென்று ஒரு கூலி இருக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தில், ரமபானுடைய மாதத்தில் மட்டும் நோற்கக்கூடிய நோன்புகளுக்கும் செய்யக்கூடிய அமல்களுக்கும் கூலியுடைய கணக்கு இல்லை. அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். நோன்பு ஒரு கேடயம். உங்களிலே யாராவது ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை அடைந்தால், இரண்டு அர்த்தங்களை கொண்டது. ஒன்று, மானக்கேடான செயல்களை செய்யாதீர்கள். இன்னொன்று, உங்களுடைய மனைவிகளோடு அந்த ரமதானுடைய பகல் பொழுதில் கூடாதீர்கள், கூச்சலிடாதீர்கள், சப்தமிடாதீர்கள், சண்டை செய்யாதீர்கள், சச்சரவு செய்யாதீர்கள். உங்களிடத்தில் யாராவது வாக்குவாதம் செய்தால், உங்களிடத்தில் யாராவது சண்டை செய்தால், அவர் சொல்லட்டும், இன்னி சாயிம், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தார்கள், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய உயிர் யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் இட்டு சொல்கிறேன், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை, அத்துயபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது. அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் எதுவல்லால், இதா அஃதார ஃபரிஹ, அவன் இஃப்தாருடைய நேரத்தை அடைந்தால் மகிழ்ச்சி அடைகிறான். காலையிலிருந்து பசியாக இருந்து இரவு வரை, மகரிபுடைய அந்த நேரம் வரை பசியாக இருக்கிறான். பசியாக இருப்பவன் இஃப்தாரை அடையும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறான். இது யார் யார்? சஹரில் குறைவாக சாப்பிட்டு, சஹரில் குறைவாக உணவை உட்கொண்டு பசியோடு இருப்பவர்கள், இரண்டு நாளைக்குடைய உணவை சஹரிலேயே சாப்பிட்டு முடித்தவர்களுக்கு இது பொருந்துமா? பின்னால் பார்ப்போம் அதனுடைய முழு விவரங்களை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதால், நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. ஒன்று, ரமதானுடைய மாதத்துடைய இஃப்தாரை அடையும் பொழுது. இன்னொன்று, வஇதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமி, அல்லாஹுவை நாளை மறுமையில் அவன் சந்திக்கும் பொழுது அவன் இந்த நோன்பை கொண்டு மகிழ்ச்சி அடைவான். யார் நோன்பாளியோ, யார் நோன்பை முறையாக நோற்றார்களோ, இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். எப்படி நாடுகிறானோ அல்லாஹ் அப்படி அந்த வாய்ப்பை கொடுப்பான். அந்த வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த நோன்பின் காரணமாக அது ஏற்பட்டதால் அவன் மகிழ்ச்சி அடைவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ரமதானுடைய முதல் இரவு வந்து விட்டால், சுஃபிதத் ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான், வஹுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்துடைய கதவுகள் பூட்டப்படுகிறது, அது திறக்கப்படாது ரமதான் முடியும் வரை. வஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, அது மூடப்படாது ரமதான் முடியும் வரை. வயுனாதி முனாதி, அழைப்பாளர் அழைப்பார் ரமதானுடைய மாதம் வந்து விட்டால், யா பாகியல் கைர் அக்பில், யா பாகியல் கைர் அக்பில், நன்மையை விரைந்து செய்பவர்களே முன்னேறுங்கள், நன்மையை விரைவாக செய்பவர்களை முன்னேறுங்கள், அல்லாஹ்வுடைய தௌஹீதில் உறுதியானவர்களை முன்னேறுங்கள். ரமதானுடைய மாதம் அல்லாத மாதங்களிலும் ஃபரதான தொழுகைகளை ஜமாஅத்தோடு நிறைவேற்றியவர்களே அக்குபில், முன்னேறுங்கள், சுன்னத்தை நிறைவேற்றுங்கள், நஃபிலை நிறைவேற்றுங்கள். ரமதானுடைய மாதத்தில் அல்லாத மற்ற மாதங்களிலும் தங்களுடைய நாவுகளையும் தங்களுடைய செயல்பாடுகளையும் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் ஏற்ப அமைத்துக் கொண்டவர்களே அக்குமில், முன்னேறுங்கள், முன்னேறுங்கள், முன்னேறுங்கள். அழைப்பு கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். தீமைகளை செய்தவர்களே, தீமைகளில் விரைந்து இருப்பவர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கட்டளைகளை மீறுபவர்களே, தொழுகையை தவறவிடுபவர்களே, நஃபிலையும் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளையும் மறந்திருந்தவர்களே, பொய்களையும் புறங்களையும்
இட்டு கட்டக்கூடிய செயல்களோடும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்தவர்களே அக்கோசியர் குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இந்த ரமதானுடைய மாதத்தில் நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் விடுதலையாக கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். எப்படி எப்படி வதாலிக குல்லுலைலா, வதாலிக குல்லுலைலா, ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அவன் நாடியவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார். ஒவ்வொரு இரவும் அந்த முப்பது நாட்களில் ஒரு இரவில் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்தாலும் அதை விட மிகப்பெரிய அருள் இந்த பூமியில் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக. Mm-hmm.